So the, if you're asking what is the secret of success in this particular context, அதாவது இந்த படிப்பு சம்பந்தமான விஷயத்துல, அதாவது சக்சஸ் என்று சொன்னால் பல வகையாக பார்க்கலாம். அதாவது படிப்பில சக்சஸ் வரலாம், ஒரு பொருளாதாரத்திலே சக்சஸ் வரலாம், பிசினஸ்லயே சக்சஸ் வரலாம், ஒரு வாழ்க்கையிலே ஒரு மற்றவருக்கு உதவி செய்யல சக்சஸ் ஆக இருக்கலாம், அல்லது சாதாரண வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருப்பது, எல்லாமே ஒரு வித்தியாசமான சக்சஸ். இப்ப என்னுடைய இந்த படிப்பு சம்பந்தமான நிலைக்கு மேபி தேர் இஸ் சம் ஃபண்டமெண்டல் இண்டிகேஷன். ஐ வுட் சே சக்சஸ் இஸ் எ சக்சஸ். வாட் ஐ மீன் இஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சக்சஸ் வர ஆரம்பித்தால், இப்போ சக்சஸ் வருமாக இருந்தால், அந்த சக்சஸே இன்னும் சக்சஸை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். இட்ஸ் நாட் ஆக்சுவலி சிம்பிள். அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த சின்ன சின்ன சக்சஸை சந்திக்கும் போது, யூ ஹேட் டு கவுண்ட் த சக்சஸ். அதாவது எதிலே எதிலே நீங்க வெற்றி, ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு வெற்றியும் வரும், அதே நேரம் தோல்வியும் வரும். ஆனா நீங்க சக்சஸா வர்றதுக்கு காரணம் என்ன பொறுத்தளவுல, அந்த சக்சஸ் தான் கூடுதலாக மனதில இருக்கும். சில பேர் வந்து அந்த தோல்விகளைத்தான் பெரிதாக மனதில கொண்டு வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது வந்து ஒரு அநேகமாக அப்படியான ஒரு மனநிலை இருக்கும் போது சக்சஸ் ஆக வருவது கஷ்டம். சோ இந்த இனிஷியலாக ஒரு சக்சஸ் வரும்போது அந்த சக்சஸை தொடர்ந்து அது சம்பந்தமாக தொடர்ந்து போகும்போது தொடர்ந்தும் சக்சஸ் வரக்கூடிய கூடுதலான சக்சஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஸோ மேபி நம்பர் டூ, த ஃபண்டமெண்டல் கரெக்டர்ஸ், அதாவது ஒரு மனிதர்களே இயல்பு என்று சொல்லுவோம். அதாவது I don't know how much some person percentage is genetics, adavadi ya marabanukalaga uruvakkapadugindrathu, adavadi oru manidharude kulam endru solvar, adavadi enna ellarume solvargal, I don't know in tamilai pidichiravi endru solvargal, adavadi adamant endru solvargal, adavadi ninaitha seidhu mudipora endru solla appadiyana oru kulam sinnalle irundhu enakku irukkindrathu, adavadi ellarum ready ah solvargal. It may be not good, sometime you know you will some, you know kattaiyathan mudikka vendum endru oru adam pidithu seivathu adu sila chinna pillaiyilla irukku adai I don't know adai vandu illamal pannuvathu seri illa nu naan nenikiren oru positive ah maathikkalam adai positive ah adhaavadhu positive ah vishayangalilayum appadiyana oru thittamana oru strong determination english la determination solraanga adha indha determination ah ipidithan seidhu mudikka vendum seidhu mudikkum varai சும்மா இருக்க முடியாது, ஒரே அதே செய்ய வேண்டும் மாதிரி ஒரு நினைவு இருக்கும். அப்படியான ஒரு இயற்கை தன்மை இருப்பது, அதாவது எங்களுடைய வீட்டிலே எல்லாரும் சொல்லுவார்கள், ஐ திங்க் தட் ஹெல்ப் மீ அ லாட் என்று சொல்லலாம். சொன்னா உண்டை நினைத்து விட்டால் அதை திருப்ப திருப்ப செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு ஐ திங்க் தட் ஹெல்ப் மீ அ லாட் தட் பிகம் பார்ட் ஆஃப் மீ. அதாவது சின்னல்ல அப்படி இருந்திருக்க கூடும், அதே நேரம் சுத்த இருப்பவர்கள் எல்லாரும் சொல்லும் போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு அந்த தன்மை வரும். அதாவது எங்களுடைய மனம் இட்ஸ் பிறக்கும் போது ஒரு கொஞ்சம் இயல்புகள் இருந்தாலும் மிச்சம் எல்லாமே நாங்கள் பில் பண்ணினது, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளாக பில் பண்ணின விஷயம் அது பெர்மனன்ட் ரெக்கார்டாக எங்களுடைய மைண்டில பதிந்து விடும். அதே போலத்தான் இப்போ திருப்பி திருப்பி நீங்கள் இது எனக்கு செய்ய முடியாது, நான் ஒரு பேட் பர்சன் அண்டு எல்லாரும் சொல்லுவார்களாக இருந்தால் அது உங்களோட மனதில் பதிந்தால் அதை உங்களை பெருசாக பாதிக்கும். அப்போ இட்ஸ் முக்கியம், அதாவது சுத்த இருப்பவர்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பா, அது ரெண்டாவது ஒரு முக்கிய காரணம் என்று நான் சொல்லுவேன். தென் அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் கிடைக்கிற சான்ஸை எடுத்து அதிலே ஃபுல் டீட்டெயிலாக, அதாவது இது என்னது, இது ஏன் படிக்கிறோம் இப்ப என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பாமல் படிக்கும் போது யூ ஹேட் டு பி 100% தேர். அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து அறிந்து கொண்டு, ஐ மீன் இட்ஸ் வெரி நைஸ் என்று சொல்ல, வளமையாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொன்னால் பல பேர் உங்கள்ட்ட கேட்க வருவார்கள். ஸ்பெஷலி வென் யூ டீச் சம்திங் யூ லேர்ன் மோ. ஸோ அப்படியான பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். இப்போ சில பேர் எனக்கு படிக்கணும்னு சொல்லித்தர நேரம் இல்லைன்னு சொல்லுவார்கள். என்னை பொறுத்தல இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். யாராவது கேட்டால் உடனடியாக ஃபுல்லாக விளங்கப்படுத்துவேன். அப்போ விளங்கப்படுத்தும் போது எனது மனதிலே அது பல விஷயங்கள் கிளியர் ஆகும். This is everybody knows that. அப்போ அப்படியான ஒரு தன்மையை வளர்த்து கொண்டால் அது ஒரு ஒரு சக்சஸுக்கு ஒரு வழியன்னு சொல்லலாம்.